கடையில உட்காந்து வியாபாரத்தை கவனிக்காம போனை நோண்டிக்கிட்டு இருக்கு. சிப்ஸ் காக்கலோ காராச்சவ் காக்கலோ கூட ஸ்வீட் ஏதாச்சும் வேணுமா? ரெண்டு ஐட்டம் சொன்னதுக்கே என் தொண்டத்தை நீ வத்தி போச்சு. இல்ல வேற என்னத்த நான் உங்ககிட்ட சொல்ல போறது? நம்ம பார்வதிய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதானே? இன்னும் எதுவும் சரியா தெரியல செல்வம். அவளை எங்க வச்சிருக்காங்கன்றக்குள்ள கூட இப்ப வரைக்கும் கிடைக்கல. அம்மா, அந்த தாமோதரன் சார் வீட்டுக்கு ஆர்டர் கொடுக்கணும், கொடுத்துட்டியே. சரி, நீ கிளம்பு, நானும் கூட வரேன். அவங்க வேற அவசரமா வேணும்னு கேட்டாங்க. நீ இப்படி எல்லாம் பொறுப்பே இல்லாம இருக்க மாட்டேன், என்னடா ஆச்சு உனக்கு? எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் திரும்பி போனா தப்பா இருக்காது. அரை மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இப்படியே போயிடலாம். டிவில பாத்துருக்கேன்ப்பா, எங்க வீட்டு எல்லாருக்கும் உங்களை தெரியும்ப்பா. எங்க அப்பா கூட உங்க கடையில இருந்தா ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க. வீட்டுல ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாங்கப்பா. ஓ, ரொம்ப சந்தோஷம் சார். சார், ரொம்ப நன்றி சார். வரோம் சார். வாங்க. சுளுக்கா இல்ல உள்ள ஏதாவது ஆயிடுக்குமான்னு தெரியலங்க. அதான் அவ வீட்டுல அவ அண்ணி, அவ எப்போ எங்க கடைக்கோன்னு சுத்திக்கிட்டு இருக்கு.